Hello children, welcome back to the class. Today I am going to teach class 9 exercise 1.3. 1.2 Ipa exercise 1.3 exercise 1.3 la total 9 questions irukku. 1 by 1 nama paarenga 9 questions kuduthukranga. Nama vaanga first question paakalam. First question enna kekkuranga paarenga. Write the following in decimal form and say what kind of decimal expansion each has. Enna kekkuranga 36 ella fraction la kuduthirukranga adu decimal expansion enna nu kekkuranga decimal expansion mattum kekkama adu enna kind of decimal expansion kekkuranga terminating ah non terminating ah andha mari kekkuranga ipo vaanga paakalam answer porathukku munnadi nama enna paaknonna Reminder becomes zero. Reminder zero nu vandhichna. Nama enna sollalana? Adha terminating sollalam. And answer enna sollalam? Terminating sollalam. Reminder never becomes zero. And the fraction enna sollalana? Non-terminating sollalam. Non-terminating. Non terminating la rendu irukku two types irukku one vandu recurring recurring na repeating next vandu non recurring non recurring na not repeating non recurring na not repeating இப்ப பாருங்க ஒரு இது போடும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 0.3 bar னு போடுறீங்க 3 bar னு போட்டா என்ன செய்றீங்க 3 bar னா என்ன அர்த்தம் 0.333 etc போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இது வந்து என்னது recurring repeat ஆயிட்டே இருக்க answer ன்றது non terminating repeat போயிட்டே இருந்தா non terminating non terminating சொல்றோம் அதுவே same answer repeat ஆனா என்ன சொல்றோம் அது வந்து recurring non terminating recurring சொல்றோம் அதுவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க non recurring க்கு 0.53126420 போயிட்டே இருக்கு என்ன நம்பர்னே தெரியல நெக்ஸ்ட் வந்து 0.101001000 சேம் இல்ல ஆனா போயிட்டே இருக்கும் ரிபீட் ஆயிட்டே இருக்கும் அதுதான் சொல்றாங்க நான் டெர்மினேட்டிங் ரிபீட் ஆன போயிட்டே இருந்தாவே என்ன சொல்றோம் நான் டெர்மினேட்டிங் சொல்றோம் அது ரிபீட்டா நான் ரிபீட்டா நம்ம பார்க்கணும் ரிபீட்னா recurring non repeat na non recurring இதுதான் செகண்ட் ஒன்னு தான் என்ன சொல்றோம் irrational numbers னு சொல்றோம் செகண்ட் தான் என்னது irrational numbers irrational னு சொல்றோம் இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்களானா remainder becomes zero னு வந்துச்சுனா terminating னு answer பண்ணிடுங்க remainder never becomes zero னு வந்துச்சுனா non terminating னு answer பண்ணுங்க non terminating ல repeat ஆகுதான்னு பாருங்க repeat ஆகலன்னு பாருங்க அப்ப அத வச்சு நீங்க ஈஸியா answer சொல்லிடலாம் வாங்க பாப்போம் first one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 36/100 இப்போ இதுல decimal expansion என்னன்னு பார்க்கறோம் அந்த decimal expansion வச்சு terminating ஆ non terminating னு சொல்ல போறோம் இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர்ல இருக்குது உள்ள போணும் டினாமினேட்டர்ல இருக்குது வெளியேற போணும் ஓகேங்களா இப்ப என்ன சொல்றோம் இது டிவைசர் னு சொல்றோம் இது டிவைடன்ட் சொல்றோம் என்ன சொல்றோம் டிவைசர் இது டிவைடன்ட் டிவைடன்ட் தூக்கி எங்க போறோம் இன்சைடு டிவைசர் தூக்கி அவுட் சைடு போறோம் இப்போ பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் 100 how many times 100 is in 36 னு பார்க்குறோம் ஒன் டைம் கூட இல்லை ஸோ பாயிண்ட் வச்சு ஜீரோ போட்டுக்கிறோம் இப்போ how many times 100 in 363 times 4 டைம்னா அதை விட அதிகமாக வந்துடும் இப்போ பாருங்கள் 100 இன்ட்டு 3 டைம் போட்டால் 300 100 இன்ட்டு 4 டைம் ஈக்குவல் டு 400
இல்லைங்களா? 400 360 விட அதிகமாக வருது. அதனால் என்ன செய்யணும், 360 வரணும் இல்லைன்னா அதை விட கம்மியாக வர்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போது 100 × 3, 100 3 = 300 மைனஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த மெத்தடெல்லாம் சொல்லி தந்துருக்குறேன், பாருங்கள் போய் புரியும். இப்போ எக்ஸசைஸ்ன்றதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், 60. இப்போது 100 60ல இருக்கா? இல்லை, ஒன் டைம் கூட இல்லை. ஸோ அதனால் நம்ம 0 ஆட், ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டோம், இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 போட்டு இப்போ 100 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 6 டைம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? 6 டைம்ஸ் 0. இப்போது என் ஆன்சர் என்ன, 36 / 100 = 0.36. இப்போ பாருங்கள், ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு. அப்போ இது என்ன சொல்லலாம், இந்த ஆன்சரை டெர்மினேட்டிங் சொல்லலாம். ரிமைண்டர் 0 வந்துச்சானாவே இது வந்து ஆன்சர் ரிப்பீட் ஆகாது. ஆன்சர் வந்து ரிப்பீட், 0 வந்துச்சுன்னா ஆன்சர் ரிப்பீட் ஆகாது. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், ரிமைண்டர் 0 வந்துச்சு, அதனால் இது இந்த ஆன்சர் வந்து என்ன சொல்லலாம், டெர்மினேட்டிங். இது வந்து 36 100 நம்ம இப்படி போட தேவையில்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அவங்க கேட்டாங்கன்னா நம்ம போட்டு சொல்லலாம். இங்கே பாருங்கள், 36 / 100 0 எத்தனை 0 இருக்குது, 20 இருக்குது. அப்போ 2 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ 0.36 எழுதலாம். 3/10 போடுறோம். அப்போ டிவைசரில் எத்தனை 0 இருக்குதுன்னு பார்க்கணும், 10. அப்போ 1 நம்பர் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும், 0.3 வைக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம இப்படியே போட்டுடலாம். அது 0.3 தான், 0.3 நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் சம் வாங்க பார்க்கலாம். செகண்ட் சம் 1/11 கொடுத்துருக்குறாங்க. என்ன சொன்னேன், இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷியன்ட். இது ரிமைண்டர், இது கோஷியன்ட். இதை பாருங்கள், என்ன சொன்னால், டிவைசர் எங்கே போடணும், டிவைடன்ட் எங்கே போடணும், உள்ளார போடணும். டிவைசர் எங்கே போடணும், வெளியே போடணும். இப்போது 11 வந்து ஹவு மெனி டைம்ஸ் இன் 1 இஸ் இன் 1, 1 டைம் கூட இல்லை. ஸோ அதனால் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், திரும்பி வருதுங்களா, திரும்பி இல்லை. அதனால் 0 போட்டு இன்னொரு 0 இங்கே போடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 11 எத்தனை டைம் இருக்கும், 9 டைம் இருக்குங்களா? 11 9 = 99. ரிமைனிங் என்ன வரும், 1 வரும். இப்போ 1 நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 1 தானே போட்டோம், அதே 1 திரும்பி வருது. அப்போ என்ன அர்த்தம், திரும்பி இதே ஆன்சர் திரும்பி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டா இப்போ வந்து 1 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னாகவும் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம், சேம் இது வந்தால். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, 0.1/11 = 0.09 bar ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு போடுறோம். சேம் நம்பர் ரிப்பீட் ஆனால் நம்ம என்ன சொன்னோம், சேம் நம்பர் ரிப்பீட் ஆனால் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். இப்போ ஆன்சர் வந்து என்னது, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ஆர் ரிப்பீட்டிங், எது வேணாலும் எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 4 × 1/8. இது எப்படி ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணலாம், 8 4 = 32 32 + 1 33 / 8 அப்படின்னு போடுறோம். இப்போ டிவைடன்ட் எடுத்து உள்ளார போடுங்க, 33. டிவைசர் எடுத்து வெளியே போடுங்க. இப்போது 8 4 = 32, ரிமைனிங் மைனஸ் பண்ணணும், ரிமைனிங் 1 வந்து டிவைட் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டுக்கிறோம். 8 1 = 8 2, மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணால் 2 வரும். திரும்பி நம்ம என்ன செய்கிறோம், 0 போட்டுக்கிறோம். 8 2 = 16, மைனஸ் பண்ணுறோம், 4 வருது. திரும்பி 4 வந்து 8 வந்து ஹவு மெனி டைம்ஸ் இன் 4, நாட் இவன் ஒன்லி 1 டைம். ஸோ 0 போடுறோம். 8 5 = 40, ரிமைனிங் 0. இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன சொன்னோம், டெர்மினேட்டிங். அப்போ 33 / 8 இஸ் டெர்மினேட்டிங். தேர்ஃபோர் 33/8 =
ஃபோர் பாயிண்ட் டெசிமல் எக்ஸ்பென்சன் என்னது 4.125 இஸ் டெர்மினேட்டிங். இப்போது ஃபோர்த்து சம் 3/13, ஃபிஃப்த்து சம் 2/11, இது ரெண்டும் நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நம்ம சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். 329 டிவைடட் பை 400. சிக்ஸ்த்து சம் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. இப்போது என்ன சொல்லணும், டிவைசர் எங்கே, டிவைடன்ட் எங்கே போடணும், உள்ளார போடணும். 329 டிவைசர் எங்கே போடணும், அவுட் சைட் போடணும். இப்போ 400 ஹவு மெனி டைம்ஸ் இன் 329, ஒன் டைம் கூட இல்லை. ஸோ என்ன செய்யணும், பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும், சேர்த்திக்கணும், ஓகேங்களா. இப்போ 400 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன செய்யணும், நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லைங்களா, தெரியாது. 400 × 1 = 400 போட்டுக்கோங்க. 400 × 2 = 800 போட்டுக்கோங்க. 400 × 3 = 3×4=12. 400 × 4 = 4×16. 400 × 5 = 2000. இது வரைக்கும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இதே மாதிரி போட்டுட்டு வந்தால் 4 × 8 என்ன வரும், 4 × 8 வந்து 32 வரும். அப்போ 2 0 அப்படி போட்டுக்கலாம், ஓகேங்களா. இது போட தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு சின்ன குழந்தைங்கன்றதுக்காக போடுறோம். இப்போ பாருங்கள் என்ன, நெக்ஸ்ட்டு டேபிள் வந்தாக்கா இதை விட அதிகமாக வந்துடும். 400 × 9 போட்டால் இதை விட அதிகமாக வந்துடும், அதனால் என்ன போடுறோம், 36 வந்துடும். ஸோ இதை விட அதிகமாக வரும், அதனால் 4 8s are 3200. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 09, இது அது கேன்சல் ஆகிடும். இப்போ 400 இதில் வருங்களா, வராது. ஸோ ஒரு ஜீரோ பாயிண்ட் வச்சுருந்ததுனால நம்ம ஜீரோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டுக்கே பாயிண்ட் வச்சுட்டோம், ஜீரோ வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 400 எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் 4 2s are 800, 4 3s are என்னாவது, அதோட அதிகமாக வந்துடுது. ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான் எடுத்துக்கணும். 4 2s are 800 மைனஸ் பண்ணணும். இப்போ என்ன வரும், 100 இருக்குமா, இருக்காது. ஸோ ஜீரோ போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பாருங்கள் திரும்பி என்ன வருது, 4 2s are 800, அதுக்கு மேலே 1000 மேலே போயிடுது இல்லைங்களா. திரும்பி என்ன பண்ணுங்கள், 8 2s are 4 2 4s are 800 வருதுங்களா, அப்போ 800 வரும். ரிமைனிங் என்ன வரும், 200 மைனஸ் பண்ணால் 200. இப்போ என்ன செய்யுங்க, 200 இல்லை 200ல. ஸோ ஜீரோ போட்டுங்க, ஜீரோ போட்டு இப்போ பாருங்கள் எந்த டேபிளில், 4 5 சார் என்ன வரும், 20 வருமா, அப்போ 200 வந்துடும். இங்கே பாருங்கள் 2000 வந்துடும். ரிமைனிங் ஜீரோ. இப்போ என்ன வந்துச்சு, ரிமைனிங் என்ன வந்துச்சு, ஜீரோ. அப்போ இந்த டைம் வந்து என்ன சொல்லலாம், 329 டிவைடட் பை 100 = இதுதான் டெசிமல் எக்ஸ்பென்சன். இது வந்து என்னது, ஜீரோ வந்து ரிமைண்டர் பிகம் ஜீரோ இஸ் டாமினேட்டிங். 329 டிவைடட் பை 400 = 0.8225 இஸ் டாமினேட்டிங். இப்போ புரிஞ்சிச்சிங்களா. இப்போ வாங்க செகண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்கலாங்க பாருங்கள், யூ நோ தட் 1/7 = 0.142857 bar. கேன் யூ ப்ரெடிக்ட் வாட் த டெசிமல் எக்ஸ்பென்சன் ஆஃப் 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 ஆர் வித்தவுட் ஆக்சுவலி டூயிங் த லாங் டிவிஷன். இப்ஸோ ஆவ் என்ன கேட்குறாங்க, 1/7 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ 2/7, 3/7 எல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவல் டிவிஷன் லாங் டிவிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, பண்ண முடியுமா எப்படின்னு கேட்குறாங்க. வாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 1/7 = 0.142857 bar. ரிப்பீட்டிங் பார் போட்டால் என்ன அர்த்தம், சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்குறாங்க, 2/7 கேட்குறாங்க. எப்படி லாங் டிவிஷன் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. 2/7 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 × 1/7 எழுதலாங்களா. இது என்ன செய்யலாம், 2 × 1/7 = 2/7. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்,
டூ இன்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1/7 ஆன்சர். 1/7 ஆன்சர் என்ன? 0.142857 பார். இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். அதுதான் 2/7. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 0.142857 இன்ட்டு 2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 2 7s are 14, 1 2 5s are 10, 10 + 1 11, கேரி 1, 8 2s are 16 + 1 17, கேரி 1, 2 2s are 4, 4 + 1 5, 2 2s are 2 4s are 8, 2 1s are 2, 2 0s are 0. இப்போது எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 6 நம்பர்ஸ் இருக்குது. இப்போது 6 நம்பர் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ அந்த ஆன்சரை எழுத போகிறோம். 0.285714. புரியுதுங்களா? இதுதான் அதனோட ஆன்சர். அதே மாதிரி 3/7 போட்டால் 3 × 1/7, 3 × 1/7 என்ன? 0.142857 பார். இது மல்டிப்ளை பண்ணால் 0.428571 இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 4/7 = 4 × 1/7. இது ப்ராக்கெட் போட்டாலும் இன்ட்டு தான் மீனிங். 4 × 0.142857. இதனோட ஆன்சர் 0.571428. இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் 5 to 6. இப்போது இந்த மாதிரி க்வெஸ்சன் பண்ணிட்டீங்கன்னா 5/7, 6/7 இந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் 1/7 ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதனோட மல்டிபிள்ஸ் 2/2, 3/4, 5/6, 2/7, 3/7, 4/7 இந்த மாதிரி கேட்டால் ஈஸியாக நம்மளால் மல்டிப்ளை பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் P/Q, வேர் P and Q ஆர் இன்டிஜர்ஸ் அண்ட் Q ≠ 0. இப்போ வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க? முன்னே வந்து ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன கேட்டிருந்தாங்க? ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல் எக்ஸ்பென்ஷன் பண்ணி அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கேட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க, அது P/Q அந்த ஃபார்மில் வந்து நம்ம எழுதணும், ரேஷனல் ஃபார்மில் எழுதணும், அது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். தேர்டில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா 0.6 bar. 0.6 bar நம்ம எப்படி எழுதலாம்? 0.666 bar போட்டாவே ரிப்பீட்டிங்கிறது அர்த்தம், சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது லெட் x = கொடுத்துக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, 0.666 எக்ஸெட்ரா. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். சிங்கிள் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகணும்? ஒரு நம்பர்னால் 10 மல்டிப்ளை பண்ணணும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. 10 இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பை 10 ஆன் போத் சைட்ஸ். 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 வரும். 10x = 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். இப்போது எப்படி போடலாம்? 6.666 எக்ஸட்ரான்னு போடலாம். இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 2 − 1 பண்ணணும். 2 − 1, 10x = 6.666 எக்ஸட்ரா. ஈக்குவேஷன் 1 என்னது? x = 0.666 எக்ஸட்ரா. இப்போ பண்ணும்போது என்ன ஆகுன்னா, 10x இப்போ இது மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதனால மைனஸ் பண்ணும்போது 10x எக்ஸ் போச்சுன்னா 9x = இது 6 − 6, இந்த இன்சைடு ஃபுல்லாமே 6 தான், அதனால 6 − 6 0 ஆகிடும். இது 6 − 0 6,
இப்போது இதிலிருந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 6/9. எக்ஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2 6, எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ பி பை கியூ ஃபார்மேட்டில் இருந்துச்சிங்களா, கியூ நாட் ஈக்குவல் டு 0, 3 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 0.6 பாரோட ஆன்சர் என்னது, 2/3. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, 0.47 பார், 7 மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பார். அப்போது இது எப்படி எழுதலாம், 7 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது, 4 வந்து ரிப்பீட் ஆகலை, 0.4777 எக்ஸெட்ரா, 7 மட்டும் ரிப்பீட் ஆகுது. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் எழுதிக்கலாம், 0.4777 எக்ஸெட்ரா. நீங்கள் ஒரு 4 டிஜிட் எடுத்துக்கலாம், 3 டிஜிட் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது மல்டிப்ளை என்ன சொன்னானே, எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது, எத்தனை டிஜிட், சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட் ஆனால் அதுதான் 10x தான் மல்டிப்ளை பண்ணணும், பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பரால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. எது ரிப்பீட் ஆகுதோ அது மட்டும் ரெண்டு லைன் போட்டால் 4/7 பார்னு போட்டால் 100 மல்டிப்ளை பண்ணணும், 4/7 பார் போட்டால் 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 பார் சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, அப்போ நம்ம என்ன செய்யணும், 10 மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பை 10 ஆன் போத் சைட்ஸ்ன்னு போடும்போது 10x ஈக்குவல் டு 10 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும், ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த சைடு வரும்னு சொல்லணும், 4.777 எக்ஸெட்ரா. இப்போ என்ன செய்யணும், இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க, 2 - 1 போடும்போது 10x - x போடும்போது என்ன வரும், 9x வரும். இப்போது இது பாருங்கள், 4.777 எக்ஸெட்ரா, இங்கே எப்படி மைனஸ் 0.477 எக்ஸெட்ரா இப்படி வருங்களா, இந்த பக்கம் 7 7ங்கிறதெல்லாம் 0 வந்துடும், 7 4 போச்சுன்னா என்ன வரும், 3 வரும், 4 - 0 மைனஸ் பண்ணும்போது 4 ஆகும், 9x ஈக்குவல் டு 4.3 வருது. இப்போ 4.3 நம்ம எப்படி எழுதலாம், 43 / ஃப்ராக்ஷனில் எழுதும் போது எப்படி எழுதலாம், 43/10 எழுதலாம். 1 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சுன்னா 10 போடலாம், 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வந்துச்சுன்னா, 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், 100 எழுதலாம், ஓகேங்களா. இப்போ 9x ஈக்குவல் டு 43/10, இதுலேருந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 43/9 × 10. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 43/90. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, தேர்ட் சம்மர், 0.001. இது எப்படி எழுதலாம், 0.001001 எக்ஸெட்ரா எப்படி எழுதலாங்களா. இப்போ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.001001 எக்ஸெட்ரா. இப்போ பாருங்கள் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு, 3 டிஜிட், 1 2 3 டிஜிட் ரிப்பீட் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதனால் என்ன செய்யணும், எதால் மல்டிப்ளை பண்ணணும், 3னா 1னா 10, 2னா 100, 3னா 1000, 1000 மல்டிப்ளை பண்ணும், மல்டிப்ளை பை 1000 ஆன் போத் சைட்ஸ், 1000 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 1000x ஈக்குவல் டு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும், 0.001 எக்ஸெட்ரா. இப்போ இது 2 எடுத்துக்கோங்க, இப்போ 2 - 1 போடுங்க, 2 - 1 போடும்போது 1000x - x வந்து என்ன ஆகும், 999x ஈக்குவல் டு 0. முன்னாடி வந்தாலும் ஒன்று தான், வரலனாலும் ஒன்று தான், 001 எக்ஸெட்ரா மைனஸ் என்ன பண்ணுறோம், இந்த நம்பர் எக்ஸ் நம்பர் போடுறோம், 0.001 எக்ஸெட்ரா. சேம் நம்பர் வர்றதுனால இந்த சைடு என்ன ஆகுது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 0 வந்துடும், அதனால் கேன்சல் ஆகிடும், 1 - 0 என்ன வரும், 1 வரும். x ஈக்குவல் டு 1/999. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சிங்களா, பி பை கியூ, கியூ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இது 3 சம் பார்த்துட்டுங்களா, தேர்டில் 3 சம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4th கேட்குறாங்க, 4th என்ன கேட்குறாங்க, எக்ஸ்பிரஸ் 0.9999 எக்ஸெட்ரா இந்த ஃபார்ம் பி பை கியூ,
ஆர் யூ சர்ப்ரைஸ்டு பை யுவர் ஆன்சர் வித் யுவர் டீச்சர் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் டிஸ்கஸ் வை த ஆன்சர் மேக்ஸ் சென்ஸ். என்ன கேட்குறாங்க, இது இந்த ஆன்சர் வந்து சர்ப்ரைஸாக இருக்குதா, அப்போ வாங்க பார்க்கலாம் சர்ப்ரைஸாக இல்லையான்னு பார்க்கலாம், டீச்சரும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்றாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த டெசிமல் எக்ஸ்பென்ஷனை வந்து பி பை கியூ ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பி பை கியூ ஃபார்மில் போடலாம் வாங்க. ஃபோர்த்து வந்து சம்மை எழுதிட்டோம் போனோம், இப்போ பண்ணுமே அதே மாதிரி தான். என்ன சொல்லணும், பி பை கியூ ஃபார்மில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரணும் என்ன செய்யணும், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்குறாங்க, இது எழுதிக்கணும் 0.99999 எக்ஸெட்ரான்னு எழுதிக்கிறோம். இப்போது இதை எப்படி எழுதலாம், 0.9 bar எழுதலாம் இல்லைங்களா. ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் என்னாவது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ சிங்கிள் டிஜிட்னா என்ன, எதால் மல்டிப்ளை பண்ணணும், 10 மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பை 10 ஆன் போத் சைட்ஸ். இப்போது 10 மல்டிப்ளை பண்ணும்போது 10x அதே கிருஷ்ணன் ஒன்று எடுத்துக்கோங்க, 10x ஈக்குவல் டு 10 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து என்னாகும், ஒரு டிஜிட் தள்ளி வரும், 9.9999 எக்ஸெட்ரா. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2-1 போட போகிறோம். 2-1 போட்டால் என்னாகும், 10x இப்படியே போட்டுக்கோங்க, 10x ஈக்குவல் டு 9.9999 எக்ஸெட்ரா. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0.999 எக்ஸெட்ரா. இது ஃபுல்லுமே 999 தானே, அதனால் இது கேன்சல் ஆகிடும், இந்த சைடு இருக்கிறது கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் மைனஸ் பண்ணும்போது என்னாகும், இது 9 வரும் ஈக்குவல் டு இது இது ஃபுல்லுமே 0, 9 - 9, 9 - 0 ஆகிடும், கேன்சல் ஆகிடும், 9 - 0 ஈக்குவல் டு 9. இப்போ இது என்ன ஆகுது, 9x ஈக்குவல் டு 9 வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 9/9. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு உங்களுக்கு ஆன்சரு, 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 1 வருது. இப்போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இல்லையா, இங்கே பாருங்கள், 0.6 bar போடும்போது ஆன்சர் என்ன வந்துச்சு, 6/9 வந்துச்சு, 2/3 வருது, ஃப்ராக்ஷனில் வருது. அதே 0.3 bar போட்டாலும் சரி, வேறு நம்பர் போட்டாலும் சரி, என்ன ஆகுது, ஃப்ராக்ஷனாக வருது. ஆனால் 0.9 bar போடும்போது என்ன வருது ஆன்சர், ஃப்ராக்ஷனாக வரல, வெறும் 1 மட்டும் ஆன்சரை வருது. இது சர்ப்ரைஸ் இல்லையா. இது வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, 0.09999 எக்ஸெட்ரா ஈக்குவல் டு இதனோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் 1 சொல்கிறாங்க. இது என்னன்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம 1 சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறோம், 4.99 ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லும் போது எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தீங்க ஒரு ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், 500 சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் 0.999 அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5th க்வெஸ்சன் என்னென்னு பாருங்கள், வாட் கேன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பி இன் த ரிப்பீட்டிங் பிளாக் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த டிவிஷன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 1/17. பெர்ஃபார்ம் த டிவிஷன் டு செக் யுவர் ஆன்சர். என்ன கேட்குறாங்க, 1/17 இந்த ஃப்ராக்ஷன் நம்பரை வந்து இந்த ரேஷனல் நம்பரை நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷனை பண்ணால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்னவாக இருக்க முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் எவ்வளோவா இருக்க முடியும், நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கன்றாங்க. இப்போது 1/17 அதுக்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ ரிப்பீட் ஆகுது, எவ்வளோ டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 வந்து டிவைடண்ட் உள்ளார போடுங்க, டிவைசர் வந்து எங்கே போடணும், 17 வெளியே போடணும். இப்போ ஹவு மெனி டைம்ஸ் 17 is 1 டைம் கூட இல்லை, ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 17 10 இருக்குமா, இருக்காது, 1 டைம் கூட இருக்காது. ஸோ திரும்பி இங்கே வந்து 0 போட்டு இங்கே 0 100 போட்டுக்கோங்க. இப்போ எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை டைம் இருக்குன்னா 17 5s are 85 ரிமைனிங் 15 வந்து 17 வந்து 15 இருக்காது. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்த்துக்கலாம். இப்போ எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள், 17 8s are 136 இப்போ ரிமைனிங் என்னது, 4 திரும்பி 14 17 14 இருக்காது, 0 போடுங்க. திரும்பி 17 8s are 136 ரிமைனிங் என்ன வரும், 4 வரும், 0
செவன்டீன் டூ சார் தேர்ட்டி ஃபோர். இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பண்ணும்போது பாருங்கள் இவ்வளோ வருது. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்திருக்கு பாருங்கள். திரும்பி லாஸ்ட் வந்து ரிமைனிங் வந்து ஒன் வந்துருச்சு. ஒன் வந்தால் ஃபஸ்ட்டு இது இருக்கிறதே வந்துருச்சுன்ட்டு அர்த்தம். அப்போ இந்த நம்பரெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த டிஜிட்டெல்லாம் திரும்பி அதே டிஜிட் திரும்பி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அதே டிஜிட் திரும்பி ரிப்பீட் ஆகுதுன்னு மீனிங். இப்போது ஒன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன சொல்லலான்னா, இதை வந்து எப்படி எழுதலாம், நீங்கள் எப்படி எழுதுவீங்க, எக்ஸெட்ரா போட்டுட்டு ஜீரோ பாயிண்ட் பார் போட்டு எழுதலாம் இல்லைங்களா. என்ன சொல்கிறாங்க, தேர் ஃபோர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் ரிப்பீட்டிங் பாசிபிள் இஸ் பின்னாடி எழுதலாங்க. என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் ரிப்பீட்டிங் இஸ் பாசிபிள் இஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, சிக்ஸ்டீன் வரைக்கும் ரிப்பீட் ஆகலான்னு சொல்கிறாங்க. எப்படின்னா டிவைசர் டிவைசர் வந்து என்னாக இருந்தால், டிவைசர் ஈக்குவல் டு என்னன்னா எத்தனை நம்பர் வரைக்கும் ரிப்பீட் ஆகலான்னா என் மைனஸ் ஒன் வரைக்கும் இருக்கலாம், இல்லை அது லெஸ் தென்னாக இருக்கலாம், ஆர் லெஸ் தென் என்னாக இருக்கலாம். இப்போ வந்து டிவைசர் வந்து என்னது, டிவைசர் செவன்டீன், அப்போது லெஸ் தென் செவன்டீன் இருக்கலாம், அதை விட கம்மியாக இருக்கலாம். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, என் மைனஸ் ஒன் இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரிப்பீட்டிங் பாசிபிள் இஸ் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் வரைக்கும் பாசிபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஜிட் வந்து ரிப்பீட் ஆக பாசிபிள் இருக்குது, என்னை விட கம்மியாக இருக்கணும். டிவைசரை விட எவ்வளோ டிவைசர் கொடுத்துருக்குறாங்களோ அதை விட கம்மியாக இருக்கணும். இங்கே வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிளாக இருக்குது, சிக்ஸ்டீன் டிஜிட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். சிக்ஸ்த்து க்வெஸ்சன், லுக் அட் செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இன் த ஃபார்ம் பி பை க்யூ, க்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, வேர் பி அண்ட் க்யூ ஆர் இன்டிஜர்ஸ் வித் நோ காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தென் ஒன் அண்ட் ஹேவிங் டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ஸ் எக்ஸ்பென்சன்ஸ் ரெப்ரசன்டேஷன்னா. கேன் யூ கெஸ் வாட் ப்ராப்பர்ட்டி க்யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. என்ன கேட்டிருக்கிறாங்க, ரேஷ்னல் நம்பர் செவரல் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம், பி பை க்யூ, பி பை க்யூக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம், அதில் டெர்மினேட்டிங் வர்ற மாதிரி போடணும். டெர்மினேட்டிங்னு என்ன, ரிமைண்டர் பிகம் ஜீரோ வர்ற மாதிரி போட்டால் அந்த ரேஷ்னல் நம்பர் வந்து பி பை க்யூன்னு போடும் இல்லைங்களா. அப்போ கீழே இருக்குதுன்னா டிவைசர் க்யூ வந்து ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமா கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் பை டூன்ற ஒரு பி பை க்யூன்னு ஒரு ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கோங்க, த்ரீ பை ஃபைவ்ன்ற ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி இந்த ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன, காமன் டிவைசர் வந்து ஒன்னை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது, காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துக்கு காமன் ஃபேக்டர் ஒன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு போடுங்க ஃபைவ் பை டூ. ஃபைவ் பை டூ எப்படி போடுவீங்க, அது டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிங்க. ஃபைவ் வந்து இன்சைட் பண்ணும், டூ அந்த ஆர் சைட் பண்ணும். இப்போது டூ டூ சார் ஃபோர், ரிமைனிங் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் ஒன், பாயிண்ட் வச்சு ஜீரோ போடுறீங்க. டூ ஃபைவ் சார் டென், ரிமைண்டர் ரிமைண்டர் வந்து என்ன இருந்துச்சு ஜீரோ, ரிமைண்டர் ஜீரோ வந்து என்ன சொல்லுவோம், இதை டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். அப்போ ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ், இது என்ன சொல்கிறோம், டெர்மினேட்டிங்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் டெர்மினேட்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு போட்டு பாருங்க த்ரீ பை ஃபைவ், நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ பை ஃபைவ், த்ரீ வந்து உள்ளார போடுங்க, ஃபைவ் வந்து இங்கே போடுங்க. த்ரீ ஃபைவ் ஹவு மெனி டைம்ஸ் இஸ் இன் த்ரீ, ஒன் டைம் கூட இல்லை, சரி பாயிண்ட் வச்சு ஜீரோ போடுங்க. ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ஜீரோ. இப்போது த்ரீ பை ஃபைவோட ஆன்சர் என்னது, ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ். இது என்னது, ரிமைண்டர் ஜீரோ, டெர்மினேட்டிங் இது டெர்மினேட்டிங், நெக்ஸ்ட்டு இது டெர்மினேட்டிங். அவங்க கேட்டது டெர்மினேட்டிங் தானே கேட்குறாங்க, டெர்மினேட்டிங். இப்போது நெக்ஸ்ட்டு போட்டு பாருங்கள், ஒன் பை டுவெண்ட்டி போட்டு பாருங்கள், ஒன் பை டுவெண்ட்டி. இப்போது ஒன் பை டுவெண்ட்டின்றத ஒன் வந்து உள்ள பொண்ணும் டுவெண்ட்டி
ட்வெண்ட்டி வந்து ஒன்னில் இருக்கமா? இருக்காது. ஸோ பாயிண்ட் வச்சு ஜீரோ போடுங்க. இப்போ ட்வெண்ட்டி டென்லேயும் இருக்காது, ஒரு ஜீரோ போட்டு இங்கே ஒரு ஜீரோ போடுங்க, ஹண்ட்ரட். பின்னாவும் ஃபைவ், ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுங்களா? இப்போ ரிமைண்டர் ஜீரோ. இப்போ ஒன் பை ட்வெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ். இது என்னது? டெர்மினேட்டிங். இப்போது இதில் இது எல்லாமே டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங் வர்ற மாதிரி எக்ஸாம்பிளை தான் அவங்க போட சொல்கிறாங்க. போட சொல்லிவிட்டு கியூன்றது வந்து எதாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்குறாங்க. இப்போ இதிலருந்து நம்ம என்ன சொல்லலான்னா, டினாமினேட்டர் என்ன வந்துச்சு? டூ ஃபைவ். இது வந்து எப்படி போடலாம் பாருங்கள், டூ ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ். ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டியா? ஒன் பை டூ ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ்னு போடலாமா? இப்போ இது எந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா, therefore the prime factorization of q as only powers of 2 or powers of 5 ஆர் போத். 2 பவர் எம்மா இருக்கலாம், இல்லை 2 பவர் என்னாக இருக்கலாம், ஆர் 2 பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் 2 பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என்னாக இருக்கலாம். எம் அண்ட் என் ஆர் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எம் கமா என் ஹோல் நம்பர்ஸ். இப்போ வந்து கியூ வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது கியூ வந்து டூ பவர், இதில் பாருங்கள் டூ பவர் ஒன் இருக்குது. டூ பவர் ஒன் வந்து தான் இங்கே டாமினேட்டிங்கிறது வருது. நெக்ஸ்ட்டு ஒன்று த்ரீ பை ஃபைவ்னு போடும்போது ஃபைவ் பவர், இங்கே டூ பவர் ஒன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஃபைவ் பவர் ஒன்னு இருக்குது. ஃபைவ் பவர் ஒன் போட்டால் தான் இது டாமினேட்டிங் டேர்மாக வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டூ பவர் டூ, டூ பவர் டூ இன்ட்டு ஃபைவ் பவர் ஒன்னுன்னு போடுறோம். அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி. இது வந்து டூ பவர் எம் இன்ட்டு டூ ஃபைவ் பவர் என் இந்த இதில் வருது. இந்த மாதிரி வந்தால் தான் டாமினேட்டிங் வரும், கியூ வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன் பை லெவன் போட்டிருக்குறோமா? இப்போ இது டூ பவர்லேயும் எழுத முடியாது, ஃபைவ் பவர்லேயும் எழுத முடியாது. இது பாருங்கள் டெர்மினேட்டிங் ஆன்சர் வந்துச்சா? நான் டெர்மினேட்டிங் வந்துச்சு இல்லைங்களா? அதனால் டெர்மினேட்டிங் வர்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா, டூ பவர்லேயும் ஃபைவ் பவர்லேயும், இல்லை டூ இன் டூ பவர் எம் இன் டூ ஃபைவ் பவர் என் இந்த ஃபார்மேட்டில் தான் வரும், கியூ வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் என்ன கேட்குறாங்க? ரைட் த்ரீ நம்பர்ஸ் ஊஸ் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆர் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்லிக்கிறாங்க, டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வாங்க எழுதுறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, டெர்மினேட்டிங்னா என்ன, நான் டெர்மினேட்டிங்னா என்ன, நான் ரெக்கரிங்னா என்ன. நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் எதில் வந்துச்சு? இர்ரேஷ்னலில் வந்துச்சு. நான் டெர்மினேட்டிங்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் சேம் நம்பர். நான் ரெக்கரிங்னா சேம் நம்பர் ரிப்பீட் ஆகலை, டிஃப்ரெண்ட் நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன சொல்லுவோம்? அதை வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லலாம் நம்ம. அப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். இப்போது நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர் ஏதாச்சும் இர்ரேஷ்னல் நம்பர், சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஆனால் போயிட்டே இருக்கணும். அந்த நம்பர் எழுதுங்க, நீங்களே எழுதுங்க. இப்போ என்ன எழுதலாம்? ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ, ஒன் டபுள் ஜீரோ, ஒன் ட்ரிபிள் ஜீரோ, எக்ஸெட்ரா. இது பாருங்கள் டென்னு ஹண்ட்ரடு எப்படி இருக்குது? ஒன் டென் ஒன் ஜீரோன்னு சொல்லணும் பாயிண்ட்க்கு அப்புறம். ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ இருக்குது, இங்கே ட்ரிபிள் ஜீரோ இருக்குது, சேம் நம்பர் இருக்குங்களா? டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஸோ இது வந்து இது ஒரு நான் டாமினேட்டிங் நான் ரெக்கரிங். செகண்ட் அதே மாதிரி எழுதுங்க. செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் எயிட் 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 எக்ஸெட்ரா. இது ஒரு நம்பர் எழுதுங்க. இன்னொரு நம்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ 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 த்ரீ எக்ஸெட்ரா. போயிட்டே இருக்கணும், ஸ்டாப் ஆகக்கூடாது, ஆனால் சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் என்னது? நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ இர்ரேஷ்னல் நம்பர்னால் நீங்கள் ஃபைவோட வேல்யூவை எழுதிக்கலாம். ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன், ஃபைவோட வேல்யூ நீங்கள் எழுதிக்கலாம். அந்த மாதிரி ரூட் டூ, உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூவும் எதுனாலும் எழுதிக்கலாம். ரூட் டூ
ரூட் த்ரீ அதனோட தெரிஞ்ச வேல்யூ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் எழுதிக்கலாம். நான் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங் வேல்யூவை எழுதலாம். நெக்ஸ்ட்டு எயிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எயிட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபைண்ட் த்ரீ டிஃப்ரெண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் த ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபைவ் பை செவன் அண்ட் நைன் பை லெவன். இது ஆல்ரெடி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போய் பாருங்கள். ஃபைவ் பை செவனோட ஆன்சர் 0.71428 bar, 9 பை லெவனோட ஆன்சர் 0.81 bar. ஆல்ரெடி டெசிமல் எக்ஸ்பென்சர் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காட்டியிருக்கிறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கிடையில் வந்து நம்பர்ஸ் நம்மளே எழுதலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கிடையில் நம்பர்ஸ் வாங்க பார்க்கலாம். இங்கே இப்போ பாருங்க, ஃபைவ் பை செவனோட டெசிமல் எக்ஸ்பென்சன் இது தான், நைன் பை லெவனோட டெசிமல் எக்ஸ்பென்சன் இது தான். இப்போது இதுக்கிடையில் த்ரீ இரேஷனல் நம்பர் கேட்குறாங்க, நம்ம எப்படி எழுதலாம்னா, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 7-2 இருக்குது, 7-3 இருக்குது, 7-4 இருக்குது, 7-2-0-0 இருக்குது, 8 முன்னாடி வரைக்கும் நிறைய நம்பர் இருக்குது. சேம் நம்பர் ரிப்பீட் ஆகாமல் நீங்களே எழுதணும். 0.73 எழுதலாம், 7-3-0, 7-3-00, 7-3-0-0-0 எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் 0.751, 7511, 7511 எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன் வந்து 0.772, 7722, 7722, 7722. நீங்களே எழுதலாம் அழகாக, த்ரீ நம்பர்ஸ் இதுக்கிடையில் எழுதலாம். எயிட் வராமல் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் எழுதலாம். இப்போ நைன்த் என்ன கேட்குறாங்க, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அஸ் ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல். 6-5 கொடுத்துருக்குறாங்க, இது ரேஷ்னலா இர்ரேஷ்னலான்னு கேட்குறாங்க. பாருங்கள் இது தெரிஞ்சுக்கோங்க, ரேஷ்னல்னால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம எடுக்கலாம், ரூட் 4-2 எழுதலாம், ரூட் 9-3 எழுதலாம். இர்ரேஷ்னல்னா நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். இப்போ ரூட் 3 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ரூட் 2 அதே மாதிரி தான். அப்புறம் இன்னும் இதில் டெசிமல் எக்ஸ்பென்சில் எப்படி சொல்லலாம்னா, நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்னு ரிமைண்டர் 0 வரக்கூடாது, அப்போ ஆன்சர் வந்து போயிட்டே இருக்கும்ன்ற அர்த்தம். நான் ரெக்கரிங், நான் ரெக்கரிங்னு ரிப்பீட்டு, நாட் ரிப்பீட் ஆகக்கூடாது, சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, டிஃப்ரெண்ட் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் இர்ரேஷ்னல்னு சொல்கிறோம். இப்போ வாங்க அதுலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட் ஒன் வந்து ரூட் 23 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா, இல்லை இதை வந்து எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அதனால் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டும் இல்லை. இதனோட ஆன்சர் வந்து 4.7958 இதனோட ஆன்சர். இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து என்ன சொல்லலாம், போயிட்டே இருக்குது. இதுதான் இர்ரேஷ்னல், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இல்லைங்களா, அதனால் இர்ரேஷ்னல். செகண்ட் ஒன் பாருங்கள், ரூட் 225, 225. இதை என்ன செய்யலைன்னா 15 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியுது. ஆன்சர் வந்து என்ன வருது, 15 வருது. அப்போது இது என்ன சொல்லலாம், செகண்ட் ஒன்று ரேஷ்னல், இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இல்லைங்களா, அதனால் ரேஷ்னல். தேர்ட் ஒன் என்னது, ரிமைண்டர் 0 வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும், ஆன்சர் ரிப்பீட் ஆகலை எக்ஸெட்ரா போடல, அதனால் இது வந்து டெர்மினேட்டிங் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், இந்த ஆன்சர் ரிமைண்டர் பிகம் 0, அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். இர்ரேஷ்னல் வந்தால் போயிட்டே இருக்கும், இது வந்து போல, அதனால் இது என்ன சொல்லுவோம், ரேஷ்னல். 0.3796 எக்ஸெட்ரா போயிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். அதுவும் டிஃப்ரெண்ட் நம்பர் இருந்தால் தான் இர்ரேஷ்னல்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து என்னது, ரேஷ்னல். இங்கே பாருங்கள், 7.478478 இது எக்ஸெட்ரா வருதுங்களா, இல்லை இப்போ போல, ரிப்பீட் ஆகிருக்கு, 2 times ரிப்பீட் ஆகிருக்கு, அதோட ஸ்டாப் ஆகிட்டுருக்குது, அதனால் போல இல்லைங்களா. இது வந்து என்ன சொல்லுவோம், ரேஷ்னல் நம்பர். ஃபோர்த் ஒன் ரேஷ்னல். ஃபிஃப்த் ஒன் என்னது, ஃபிஃப்த் ஒன் 1.10, 1001, 000, இது வந்து எப்படி இருக்குது, இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியலைங்களா, நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங், இது வந்து இர்ரேஷ்னல். ஃபிஃப்த் ஒன்று இர்ரேஷ்னல். இது வந்து
வந்து ரேஷ்னல்னு சொல்கிறோம், இரேஷ்னல்னு சொல்கிறோம், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட், அதனால் இரேஷ்னல்னு சொல்கிறோம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட், இது வந்து ரேஷ்னல்னு சொல்கிறோம், இது வந்து ரேஷ்னல் சொல்கிறோம். ஆன்சர் வந்துச்சு, அப்போ ரிமைண்டர் என்ன வரும், ஜீரோ வந்திருக்கும். ரேஷ்னல்னு சொல்கிறோம், இது வந்து சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுது, ஆன்சர் ஸ்டாப் ஆகிட்ருக்குது. ரேஷ்னல்னு சொல்கிறோம், இது டிஃப்ரெண்ட் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இது வந்து என்ன சொல்லுவோம், இரேஷ்னல். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெண்டு மூணு டைம் போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒரு டைம் பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நீங்களே எடுத்து சம்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், பாய்.